அனைவருக்கும் வணக்கம். ஒரு இமேஜை வந்து ரீசைஸ் பண்ண போகிறோம், அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் இல்லாமல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்புள் ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ இந்த கப்புளோட ஃபோட்டோவும் லைட் ஹவுஸும் ரொம்ப க்ளோஸில் கொண்டு வர போகிறோம், பட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இந்த கேப்பை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ண போகிறோம். அதாவது இந்த லைட் ஹவுஸுக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புள் ஃபோட்டோவுக்குமே, இது பிஃபோர் இது ஆஃப்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். மாதிரி இமேஜை ரீசைஸ் பண்ணும்போது நமக்கு இமேஜ் மட்டும்தான் ரீசைஸ் ஆகுது, பட் அந்த கேப் வந்து நம்ம குறையில. ஸோ ஷிஃப்ட்டை நீங்கள் அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணாலுமே என்ன ஆகுது, இமேஜ் சரிங்களா, ஷிஃப்ட்டு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோனுடைய சைஸ் மட்டும்தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுதே தவிர நமக்கு அந்த கேப் வந்து குறையில. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவேர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி, கண்டென்ட் அவேர் ஸ்கேல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கனாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த இமேஜை நல்லா பாருங்கள், நல்லாவே டேமேஜ் ஆகுது இமேஜில் சரிங்களா. சப்போஸ் இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம இந்த பக்கம்ருந்து இப்போது பண்ணோம்னாலும் கூட எப்படி பார்த்தாலும் இந்த லைட் ஹவுஸ் மட்டும் அப்படியே இருக்குது, பட்டு கப்புள் ஃபோட்டோ மட்டும் நமக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த எடிட்டை தான் நம்ம வந்து உங்களுடைய இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த இமேஜில் ரெண்டு விஷயம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புள் ஃபோட்டோ. இது ரெண்டு தான் நம்ம வந்து க்ளோஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போது இந்த ரெண்டு இமேஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து லேசர் டூலில் எடுத்துக்கிறேன். லேசர் டூலில் எடுத்துகிட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ அந்த கப்புள் ஃபோட்டோவுமே நான் வந்து சேம் இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக செலக்ட் பண்ணால் கூட போதும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு அவசியமும் இல்லை. ரஃபாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். செலக்டில் போங்க, சேவ் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ ஒரு நேம் வந்து இது கொடுத்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கப்புள் அண்ட் டவர்னு கொடுக்குறேன். கப்புள் அண்ட் டவர்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ அந்த இது வந்து சேவ் ஆயிடுச்சு. செலெக்ஷன் வந்து சேவ் ஆனதுக்கப்புறமா இப்போ டிசெலக்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் டி கொடுத்து டிசெலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கிராப் டூல் எடுத்துகிட்டு இந்த இமேஜை நமக்கு தேவையான ரேஷியோவில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 16:9 அப்படிங்கிற ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். 16:9 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இந்த அங்கிளில் தான் கிடைக்கும். ஸோ இதை 9:16 மாற்றுறதுக்கு இந்த ஆரோ கீ மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா 9:16 அப்படிங்கிறத வந்துடும். டெலிட் கிராப்டு பிக்சல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ திரும்ப எடிட்டில் போங்க. கண்டென்ட் அவர் ஸ்கேல் ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி எழுதுனாலும் அதுக்கான ஷார்ட்கட். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொடெக்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண அந்த நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ கப்புள் அண்ட் டவர்னு நான் கொடுத்து சேவ் பண்ண பார்த்தீங்களா அந்த செலெக்ஷன் மட்டும். ஸோ அது மட்டும் இந்த இடத்துல நமக்கு இந்த நேமை காட்டும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஷிஃப்ட்டை வந்து பிடிச்சிட்டு இப்போது வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்க நமக்கு நாம் செலக்ட் பண்ண அந்த லைட் ஹவுஸ் அண்ட் வந்து கப்புளினுடைய ஃபோட்டோ மட்டும் பக்கமாக வந்து கொண்டு வந்துட்டோம் புரியுதுங்களா. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருந்த ஒரு இமேஜை 9:16 இந்த ரேஷியோவில் நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம், பட் எந்த ஒரு குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல். ஸோ இந்த லைட் ஹவுஸும் ரொம்ப க்ளோஸில் வந்துடுச்சு அண்ட் இந்த கப்புள் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் வந்துடுச்சு. இந்த மாதிரி கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பெரிய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
இப்போதான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.